வெல்கம் டு நிக்கு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும், 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 2 பிரியாணி இலை. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரை இதை வதக்கி விடலாம். இதில் உள்ள பச்சை வாசமும் நல்லா போகிற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகி பச்சை வாசம் போயிடுச்சு. இதுக்கப்புறமா 1 கப் புதினா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 200 கிராம்ஸ் வந்து மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூமில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரை கொஞ்சம் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் இதிலேயே ஒரு 1/4 பங்கு குக் ஆகிற வரை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஈஸியாக குக் ஆகிடும், சீக்கிரம் குக் ஆகிடும் மஷ்ரூம். இதில் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் மஷ்ரூம் உள்ளே போய் குக் ஆகிற வரை நம்ம வதக்கிக்கலாம். இது மஷ்ரூம் உள்ளே டீப்பாக இறங்கி குக் ஆனிச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது ஒரு சின்ன சைஸ் லெமன் வந்து எடுத்து ஜூஸ் வச்சுருக்கேன், அந்த ஜூஸ் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெமன் வேணும்னா தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 4 கப் ரைஸ் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நார்மல் ரைஸ் தான். இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்ததும் இந்த 4 கப் ரைஸ்க்கு 1/8 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூணு விசில் வர வர நம்ம இதை வேக விடலாம். இப்போது 3 விசில் வந்துடுச்சு, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.